சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும், விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்கில்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசிலாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம் சார. எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் சார், நான் சாட்சி அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா, ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23. 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார், நீ சும்மாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசை கேக்குறாரு, வயசை கேக்குறாரு. வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ. ஆமா சார், 17. பழையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சார்? அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார. போய் சொல்லாத, அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார், நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே, திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. எங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயச அதிகமா சொல்லுங்கறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். திலீப், இப்ப எங்கடா தங்கறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார, ரெண்டு சேரை விட்டு போயிருக்கான். டேய், ஹால் நல்லா பெருசாவே இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சடுகுடுவே ஆளலாம் போல இருக்கு. சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம், வேற எந்த விளையாட்டு வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம். வசதியா டபுள் காட் விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? இழுத்து மூடிடலாம். மூடு விழா உடனே எதுக்கு? அதெல்லாம் அவசகுணம். அதுக்கு இல்லைங்க, ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன், ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க, ஏதோ என்ன மறந்து நான் கலப்புல சாய்வேன், ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியே நிக்கிறேன். எதுக்கு எலமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைல்டாவே பேசுங்க. டேய் டேய் டேய், மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல, அவ்வளவுதான். ம், பாப்பமே உங்க வைராக்கியத்தியும். கம் ஆன். இதுதான் உங்க கிச்சன். ஹாய், பெருசா இருக்கே, நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான்லாம் வாங்கி போட்டா? இவ சமைச்சிட்டு போறா? சமையலா? நானா? எனக்கு சாப்பிட தான் தெரியும். போச்சுடா, இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதுதான். 1 மினிட், பைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500. அடேங்க அப்பா. டேய், இப்போ 1400 இருக்கு. முதல் வேலையா இவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? ஐயோ, இங்கவா. உனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? அப்போ ட்ரெஸ்ஸே போடாம நிக்கிறேங்கிறியா? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டிய? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 இருக்குதுன்னு வை. அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும்? கண்ணா, அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன், 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பல பலன்னு டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போனேன், கொன்னா ஒன்ன. இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொன்றா பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படி ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும், ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இதை போட்டுட்டு வந்துடுறேன். See you. Thank you.
நித்யா, சல்வார் கமீஸ் புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன், தையக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான், அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது, கிராமத்துல தச்சது லூஸ் லூசா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன செய்யணுமோ? அவனே வந்து அளவெடுப்பேன். என்ன பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்பை பிடிக்கிட்டு வந்துட்டேன், நானே அளவெடுக்க. நீங்க அளவெடுக்க போறீங்களா? எஸ் ஆஃப்டர் ஆல். நான் வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸ் தந்துடுறேன். வளர பொண்ணு அன்னைக்கு இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி அப்ப நீ அளவெடுத்துக்க, நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க, வெளியில போங்க. இருபத்தி மூணு என்ன எழுத? இடுப்பு சுத்தளவு. ஓஹோ. முப்பத்தி ரெண்டு இது எதோட சுத்தளவு? கழுத்துக்கு கீழே. அப்போ வயசுக்கு மேல. வெரி குட் வெரி குட்.